மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு நிறைய விஷயங்களில் போட்டிகள் நிறையா இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் ஜெயமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய போட்டி போட்டவெல்லாம் தள்ளி போயிடுவா, நீங்கள் தான் கடைசியில் ஜெயிச்சுடுவேன். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். குழந்தைகள் காலேஜ் படிச்சுட்டு இருக்குவா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குவா, நட்புகள் சரியாக இருந்துக்கணும். நல்லவா கூட பழகணும், நல்லவா கூட பேசணும். அப்படி நல்லவா கூட பழகும்பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள்லாம் வரும். எதிர்மறையாக நம்ம பேசிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்மளும் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் நல்ல விஷயங்களை பேசி நல்லவா கூட பழகும்போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெற்ற அம்மா அப்பா இன்றைக்கி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாளே, இன்றைக்கி இந்த அளவுக்கு படிக்க வைக்கிறாளேன்னு அதை புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது பின் வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். யாருமே கஷ்டப்படாமல் ஈஸியாக எதுவுமே கிடச்சிடுறதில்ல. இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியம். யாருமே பெற்றவா வந்து ரொம்ப ஈஸியாக குழந்தையில வளர்த்துறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு தேவையானதெல்லாம் விட்டு கொடுத்து தான் குழந்தைக்கு பார்த்துக்கிறா. அதனால் அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு பின்னாட்களில் நிச்சயம் நம்ம அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணங்களோடு செயல்பட்டோம்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். மிதுன ராசி என்பர்கள் குழந்தைகள் பார்த்துட்டேன்னா டான்ஸு, பாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், தமிழ் படிக்கிறது, கவிதை படிக்கிறது, இதுலாம் ரொம்ப ஆர்வம் கொண்டு செயல்படுவா, நல்ல முன்னேற்றம் கொண்டு உண்டு. இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ராம். கிருஷ்ணநாம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு.